நேந்திரம்பழம் கட்லட். தேவையான பொருள்: நேந்திரம்பழம், ரஸ், சுகர், நெய், ரஸ்க பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. சுகரையும் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பவுடர் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நேந்திரம்பழத்தை தோலோட தீயில வாட்டணும். வாட்டி வச்சிருக்கிற பழத்தை தோலை உரிச்சு வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணணும். இப்போ ஒரு பேன் எடுத்து ஸ்டவ்வில் வச்சு நெய்யை சூடு பண்ணிக்கிடணும். சூடானதுக்கப்புறம் இந்த ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற பழத்தில் ஊற்றி விட்டுறணும். சூடு பண்ண நெய் எல்லா பழத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். பவுடர் பண்ணி வச்சிருக்கிற ரஸ்கு ஜீனி தூளை எல்லா பழத்து மேலேயும் தூவி விட்டுருங்க ஒன்று போல. பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கணும். இப்போ அந்த வாழைப்பழ ஸ்லைஸை ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணிக்கணும். நெய் 2 மினிட்ஸ் ஆகும், பொன்னிறமாக வரவும் திருப்பி போட்டுக்கிடலாம். நல்ல செவந்து வருது பார்த்துக்கோங்க. ரெண்டு பக்கமாக திருப்பி போட்டுட்டு செவந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சுவையான நேந்திரப்பழம் கட்லட் ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு சத்தான ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.